ஏ மக்கா வணக்கம். இன்னைக்குனா நாலு 8ஆம் தேதி பிப்ரவரி காலையில் 8 மணி ஆக போகுது. இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் எக்ஸாம் இருக்கு. 9 மணிக்கு எக்ஸாமு, 8 மணிக்கு நான் இப்போ கிளம்புறேன் வீட்டிலருந்து. பட் ஆனால் இதுக்கு நடுவில் நான் ஆஃபீஸ்க்கு வேறு போயிட்டு ஷார்ப்பனர் எடுக்கணும் பென்சிலுக்கு. சாப்ட்வேர் இல்லை எங்கிட்ட வீட்டில், அதனால் இப்போ ஆஃபீஸ் போக போகிறோம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா இந்த எலவடுத்த ஸ்டுட்கார்டில் இந்த போர்ஷு, மெர்சிடஸ் பென்ஸு இந்த மாதிரி நிறைய போஷ் கம்பெனிலாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்போவுமே டிராஃபிக் இருக்கும். அதனால் எப்படி இருக்கோன்னு தெரில, டைமுக்கு போய் சேருவோமான்னு தெரில. அதனால் ஸ்போர்ட் மோடில் போட்டு வண்டியை விரட்ட போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வண்டி, ஓகேவா? இப்போ வந்து நார்மல் கம்ஃபர்ட் மோடில் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ ஸ்போர்ட் மோடுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றினா அதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக மாறிடுது. இந்த ஃபீல் ஓட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் இந்த டெக்னிக்கல் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரில, பட் ஆனால் ஸ்போர்ட் மோடு போடும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக தெரியும். வண்டி அப்படியே விரட்டும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து போகலாம். இப்போ முடிஞ்சளவுக்கு காட்டுறேன். கிளாம்ப் ஒன்று வாங்கணும். கிளாம்ப் ஒன்று வாங்கினா இந்த கையில் பிடிக்கிற தொல்லை இல்லை. சீக்கிரமாக ஒன்று வாங்கி செட் பண்ணணும். தெரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறேன். மேப்பில் பார்த்தேன், டிராஃபிக் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் பார்ப்போம். வெதர் இன்னைக்கு செம, ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் சூரியன் வெளியில் வராப்பில். சூரியன் வர்றது மேட்ரு இல்லை, இத்தனை நாளாக கம்மியான டெம்பரேச்சரில் இருந்துச்சு, 1-2 - அப்படி இப்படின்னு. இனி தான் முதல் முறையாக அப்பில் 2 டிஜிட் டெம்பரேச்சரில் போக போகுது. 10 டிகிரிஸ் ஆக போகுது மேக்ஸிமம். அதனால் பெருசாக குளிர் ஒன்றும் இல்லை வெளியில். ஃப்ரெஷ் வெதர் ஆனால் உண்மையாகவே. ஆ என்ன ஒரு வெதர், சான்ஸே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆ உண்மையாக சொல்ல போகிறோம்னா இப்போ தான் ஒரு கால் பண்ணுறதுக்கு முன்னால் எழுந்திரிச்சேன், பல் விளக்கிட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். எதுவும் சாப்பிடல, டைம் கிடைக்குமான்னு தெரில சாப்பிட்றதுக்கு. டைம் கிடச்சிச்சின்னா ஒரு காஃபி ஒன்று வாங்கணும். இதுக்கப்புறமா மத்தியானத்தில் மத்தியானமாக நம்ம வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம், புஃபே சாப்பிட்றதுக்கு. அங்கேயும் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே தான், அதே தான். நல்லா இருக்குல்ல பார்க்க, சூப்பராக இருக்கு உண்மையாகவே. இன்னொரு 2-3 நிமிஷத்தில் ஆஃபீஸ் போயிடுவேன். கிட்டத்தட்ட வின்டர் முடிய போதீங்க, புதுசாக இலைங்கெல்லாம் வரப்போகுது மரத்தில். அப்படியே பச்சையாக இருக்க போகுது இந்த இடம். அந்த டைமுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சைக்கிளில் கூட ஓட்டலாம். சாரி, ஆஃபீஸ்க்கு ஒரு வெளியே வந்தாச்சு. நினச்ச மாதிரி என்னோடய ஷார்ப்னரும் என்னோடய ரேசரும் எடுத்தாச்சு. இதை காரில் வச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடுவேன், அதனால் இப்போ பேக்கில் வச்சுருவோம். என்னை பற்றி எனக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து வேறு எதுவும் கிடையாது, விரட்ட போகிறோம். அதுதான் மேட்ரு, போகலாம்.
ரைட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மணி 8:08 ஆச்சு, 8:30 நான் அங்கே இருந்தே ஆகணும். என்ன அவ்வளோ 35 நிமிஷம் இருக்கா, 37 நிமிஷம் இருக்கு. நம்பர் ஒன் டிராஃபிக் இருக்காதுன்னு போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் ஆட்டோபானியும் நீங்கள் பாருங்கள், ஜெர்மன் ஹைவே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸ்டே டியூன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டோபானுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஹைவே நம்பூர் மாதிரி தான் கிட்டத்தட்ட, சின்ன ரோட்லேருந்து ஹைவேல சேரும்போது உள்ளே போய் சேரும்ல அதே மாதிரி தான் இந்த ரோடும். எப்பவுமே இப்படி தான் இருக்கும் இங்கே ஜெர்மனியில், ஜெர்மனின்னு இல்லை பொதுவாக யூரோப்பில் இதே டைப்பில் தான் இருக்கும். பாருங்கள் ஹைவேக்குள்ளே போய் நான் சேர போகிறேன். ஸ்பீட் லிமிட் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அந்த மேலே இருக்கிற போர்டு, சிக்னல் போர்டு பார்க்குறீங்களா, அதில் வந்து ரெண்டு சிம்பிள் இருக்குது. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரக்ஸை மட்டும் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு. பட் ஆனால் ஸ்பீட் லிமிட் பற்றி எதுவும் போடலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எப்படினாலும் போய்க்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 200ல் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மீட்ரு 180ல் போயிட்டுருக்கேன் நான் ஏற்கனவே. ஸோ இதுதான் ஜெர்மனி ஹைவே, ஸ்பீட் லிமிட்டு கிடையாது. மோஸ்ட்லி 70% ஆஃப் ஹைவே உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் இல்லாமல் தான் இருக்கும். 30% மட்டும் ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க, அது சிட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கு மேலே போக முடியல, ஏன்னா முன்னால் ஒருத்தர் போயிட்டுருக்காப்புல, அவர் கொஞ்சம் விரட்டினார்னா நம்மளும் விரட்டலாம், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 180 வரைக்கும் போயிட்டுன்னு நினைக்கிறேன், 200 டச் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சிட்டி வரும், அதில் ஸ்பீட் லிமிட் போட்டுருவாங்க, அதனால் போக முடியாது, பார்ப்போம். இதா ஸ்பீட் லிமிட் போட்டாங்கல்ல உங்களுக்கு, இப்போ அந்த போர்டு தெரிதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சிம்பிளோட எக்ஸ்ட்ராவாக 120 அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான், ஸ்பீட் லிமிட் அதோட முடிஞ்சது, நோ லிமிட்டோட தான் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்பீட் லிமிட்டில் இருக்கும். ஓகே, நான் சிட்டிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு மற்ற விஷயத்தை சொல்கிறேன். ஒரு வழியாக இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து போய் சாப்பிடுவோம், டைம் இல்லை. ஓகேவா, ஐய. ஸோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பார்க்கிங். ஸோ பார்க்கிங், இப்போ நம்ம வந்து போய் பஃபே சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீபடிங்க ஸ்ட்ராசே இன் லூத்விக்ஸ்பர்க். ஸோ ஸ்வீபடிங்க ஸ்ட்ரா கால்ஹுல ஸ்ட்ராசே இதுக்கோட கனெக்ஷனில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட போகிற பஃபே வந்து இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மிதாக்ஸ் பஃபே வித் சூப்பு, சலாடு, 4 ஸ்பைஸ் ஸ்டார்டர்ஸு, மெயின் டிஷ் அண்டு டெசர்ட், 7 €80. ட்ரிங்க் இல்லாமல், ட்ரிங்க் வேணுமா நீங்கள் தனியாக வாங்கணும், அது ஒரு ஆவரேஜாக 3 €னு வச்சுக்கிட்டாலும் 10 €, 10-11 €. ஸோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. இது கூட உங்களுக்கு மெனுவும் கிடைக்குது, மெனு வேணுன்னா மெனுவும் வாங்கிக்கலாம். பட் நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா புஃபே சாப்பிட்றதுக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். அதோடய வாசனையே தூக்குதுங்க. ஸோ இதுதான் அந்த புஃபே. புஃபே நமக்கு ஒரு சூப் இருக்குது, ரசம் மாதிரி இருக்குது பார்க்க, சலாட் இருக்குது, டெசர்ட் இங்கே இருக்குது, இங்கே சட்னிஸ் எல்லாம் இருக்குது, ரைஸ், புலவ், பக்கோரா, இது அது உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், அப்புறமா பன்னீர் டிக்கா மசாலா, இது வந்து மிக்ஸ் வெஜ், இது வந்து சிக்கன் மசாலா, சில்லி சிக்கன், அப்புறம் பட்டர் சிக்கன், அப்புறமா தந்தூரி சிக்கன். முதல்ல ஒரு சூப் எடுப்போம். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம், அப்புறம் ஒரு சூப்பு.
ஆச்சு. ஸோ எடுத்த சூப்பு, அப்புறம் அப்பளம், பக்கோடா, மீன் சட்னி, அப்புறமா யோகர்ட் சட்னி சாப்பிட்டுக்கோம். சூப்பராக இருக்குது, ரசம் மாதிரி இருக்குது, பெப்பர் ரசம் கிடையாது, தக்காளி ரசம்னு சொல்லலாம். அந்த எலுமிச்சை ஜூஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அது நல்லாயிருக்கு. தேங்க்யூ. வின்டர் டைமில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், என்னுடைய ரொம்ப இதமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது பக்கோரா. இந்த பச்சை கலர் சட்னி செம்ம காரம். நார்மலாக இருக்குது, பெருசாக சொல்ல கிடையாதுனால. அடுத்த வேட்டைக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சில்லி சிக்கன், தந்தூரி சிக்கன், அப்புறமா ரைஸ், அப்புறமா எனக்கு தெரிஞ்சு உருளைக்கிழங்கும் வெண்டைக்காய் அந்த குழம்பு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரைஸ் அப்புறமா அதுக்கப்புறமா நல்லா நறுக்குன்னு கடிக்க சிக்கன் துண்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நம்மளோட அடுத்த வேட்டை. இது வந்து உருளைக்கிழங்கும் வெண்டைக்காய் குழம்பு, காரக்குழம்பு மாதிரி கிட்டத்தட்ட. முதல்ல இதை டேஸ்ட் பண்ணணும். நல்லா இருக்குங்க, காரம் பெருசாக கிடையாது, மைல்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வெண்டைக்காவோட டேஸ்ட்டு குழம்புல சூப்பராக இறங்கிருக்கு, இது நல்லாவே தருது, நல்லா இருக்கு. அடுத்து நம்ம மெனுவில் இருக்கிறது சில்லி சிக்கன். இதுதான் சொல்லிருக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, வறுத்து சைனீஸ் மசாலாலாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீசெண்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நாகரிகம் பார்க்காம நம்ம ஊர் சில சாப்பிடுவோம். இந்த எலும்பு தொண்டை மட்டும் தந்தூரி சிக்கன். நல்லா காரமாக இல்லை, ஓரளவுக்கு காரமாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, மசாலா நல்லா இறங்கியிருக்கு, நல்லா இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட புலாவும் மிக்ஸ் வெஜ் இருக்குது.
எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். மிக்ஸ்டு வெஜ் நல்லா இருக்கு, பட் ஆனால் புலவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரில. மிக்ஸ் வெஜ்ஜுக்கும் புலவுக்கும் செட் ஆகலை, நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன். பட் ஓகே, ரெஸ்டாரண்ட் வரும்போது காலியாக இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது 11:30 வந்தது, அதுதான் ஓப்பனிங் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகிருச்சு ரெஸ்டாரண்ட்டு. அதனால் மதியானத்தில் இங்கே எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் ஃபுல்லாகிருச்சு வயிறு. இன்னும் பட்டர் சிக்கன் இருந்துச்சு, அப்புறமா பன்னீர் டிக்கா மசாலா இருந்துச்சு, அப்புறமா சிக்கன் கிரேவி இருந்துச்சு. அது சாப்பிட்ற அளவுக்கு வயிற்றில் இடம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு டெசர்ட் எடுக்க போகிறோம், அதோட முடிச்சுக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம எடுத்துருக்கோம், ஃபிர்னி. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கணும். பிஸ்தா எனக்கு தெரியுது, பாதாம் தெரியுது, அரிசியில் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, பட் ஓகே தான். ஃபின்னி ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு டெலிஷியஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகே அவ்வளோதான். ஒரு பஃபேக்கு என்ன ஒரு டெசர்ட் தர முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க, குறை சொல்லி குத்தம் இல்லை. இன்னும் ரேட்டும் கம்மி தான், அன்லிமிட்டட் பஃபே வேறு, அதனால் ஓகே. சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையாக சொல்கிறேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். வயிறு ஃபுல்லாகிருச்சு. எனக்கு தெரில பஃபேனால ஏதாவது மந்திரம் பண்ணி வச்சிடறாங்களா என்னான்னு. நிறைய சாப்பிட போகிறதில்லை எப்பவுமே பஃபேல. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு, அன்லிமிட்டட் புஃபே, 7 euros and 80 cents. நம்ம ஊர் காசு படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா வரும். அதான் நம்ம ஊரில் பஃபே பார்த்திங்கன்னா 600 ரூபாய்க்கு அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு 4-5 ஐட்டம் தான் இருந்துச்சு, பட்டு அது வந்து காஸ்ட் ஃபேக்டர் புரிஞ்சிக்க முடியும். இங்கே விற்கிற விலைவாசிக்கும் அங்கே இருக்கிற விலைவாசியும் கம்பேர் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஓகே. புஃபே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நான் என்னோடய இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூனா அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் இன்டர்வியூ டெஸ்ட், சாரி, அதுக்கு தான் போக போகிறேன். மணி 12:30. அவங்க எப்போ வர சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:50 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போய் பார்ப்போம். இன்றைக்கி செம வெதர் உண்மையாகவே, வெயில் நல்லா அள்ளுது. தெரில, நான் லென்ஸை பார்த்து தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ இந்த டைமை பார்க்குறேன், எதுக்கு பார்க்குறேன்னு எனக்கே தெரில. பேட்டரி வேறு முடிய போகுது, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. பட் எக்ஸாமு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. B1 ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஜெர்மனியில் இருக்கேன். அதில் 5 வருஷமாக நான் ஜெர்மன் பேசுகிறேன். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டம் தெரியல. நான் இன்றைக்கி பெருசாக வேறு எதுவும் கிடையாதுங்க. இப்போ போய் அந்த எக்ஸாமை கொடுத்துட்டு அங்கேருந்து கம்பெனிக்கு போக போகிறோம். ஹாஃப் டே தான் லீவ் போட்டிருக்கேன், அதனால் அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணணும், கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதான், அப்போது இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க, முடிச்சு போ, நம்ம சிக்னல் போட போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஈட் ஏ குட் புஃபே இஃப் யூ ஹேவ். அவ்வளோதான், பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம மறுபடியும் பார்ப்போம், என்ன சொல்கிறீங்க. ஓகேவா, பாய் பாய்.